கொரோனா காலத்தில் ரத்த தாகம் கொண்ட ஓநாய்கள் போல செயல்படும் அரசு ஊழியர்கள் மீது கடும் நடவடிக்கை தேவை என சென்னை உயர்நீதிமன்றம் தமிழக அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளது திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள தனியார் நூற்பாலையில் சட்டவிரோதமாக பணியமர்த்தப்பட்டுள்ள சிறுமிகளை மீட்கக் கோரி திருவண்ணாமலையை சேர்ந்த சி எம் சிவபாபு என்பவர் தொடர்ந்த வழக்கு நீதிபதிகள் கிருபாகரன் மற்றும் வேலுமணி அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருந்து இ பாஸ் இல்லாமல் சிறுமிகள் அழைத்து செல்லப்பட்டதாக நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டது இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்த நீதிபதிகள் முறையாக விண்ணப்பித்தவர்களால் இ பாஸ் பெற இயலாத நிலையில் இடைத்தரகர்கள் மூலம் ஐநூறு ரூபாய் முதல் இரண்டாயிரம் ரூபாய் வரை லஞ்சம் பெற்று அதிகாரிகள் இ பாஸ்கள் வழங்குவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டனர் மேலும் கொரோனா காலத்திலும் இரத்த தாகம் கொண்ட ஓநாய்கள் போல செயல்படும் ஊழல் அரசு ஊழியர்களுக்கு எதிராக இரும்புக்கரம் கொண்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நீதிபதிகள் அறிவுறுத்தினர் நூற்பாலைகளில் இருந்து மீட்கப்பட்ட சிறுமிகளை குழந்தைகள் நல குழுக்கள் மூலம் அவர்களின் பெற்றோர்களிடம் ஒப்படைக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர் மேலும் திருப்பூர் கோவை ஈரோடு மாவட்டங்களில் உள்ள தொழிற்சாலைகளில் குழந்தை தொழிலாளர்கள் பணியமர்த்தப்படுகின்றனரா என கண்காணிக்க திடீர் சோதனை நடத்த காவல்துறை தொழிலாளர் நலத்துறை மற்றும் மாவட்ட குழந்தைகள் நலக்குழுக்களுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஆகஸ்ட் இருபதாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்